மை குட் பைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் அவங்க அருண் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பெருமையான ஒரு சம்பவம் நடந்திருக்குது ரொம்ப தமிழ் சினிமா நான் மூவிஸ்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக எடுத்து பார்க்க மாட்டேன் என்னென்னா இப்போது தமிழ் சினிமாவுக்கே ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்திருக்கு அதனால தான் இதை நான் பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னென்னா ஐஎம்டிபி ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மூவி ரேட்டிங் வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க எதை பார்த்தாலுமே ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்துட்டு மூவி பார்த்திங்களா ஐஎம்டிபி ரேட்டிங்கில் இருக்க மூவி பார்த்திங்களா அப்படிதான் வந்து இது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து மூவி ரேட்டிங் பண்ணுற ஒரு நிறுவனம் என்ன அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஃப் பசாஸ் அவர்கள் தான் நடத்திட்டுருக்காரு அமேசானோட ஓனர் ஜெஃப் பசாஸ் அவர் தான் அதை வந்து வாங்கி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தொடங்கிட்டாங்க யாருன்னா மூவி ரொம்ப லவ் பண்ணுற ஒருத்தர் வந்து நிறைய மூவிஸ் பார்த்துட்டு இது ரிவியூ பண்ணிட்டு ரிவியூ பண்ணிட்டுருக்க நிறைய பேர் இதை பார்த்துட்டு அந்த மூவிகளை பார்க்க இதுக்கு வந்து நிறையா வருமானம் வந்தனால ஜெஃப் பசாஸ் வந்து இந்த ஐஎம்டிபி ரேட்டிங் இந்த இதை வந்து வாங்கிட்டாரு ஓகே இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக அமேசான் ப்ரைமில் வந்து ஜெய் பீம்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு நம்ம சூர்யா ஜோதிகா ப்ரொடியூஸ் பண்ணி டிஜே ஞானவேல் வந்து டைரக்ட் பண்ண ஒரு ரீ அன்டோல்டு ஸ்டோரி உண்மையான சம்பவத்தை வந்து தழுவிய ஒரு படம் ஒன்று வந்துச்சு நெய்வேலியில் நடந்த ஒரு அந்த பழங்குடி மக்கள் மக்களை வந்து அந்த அப்போ இருந்த காவல்துறையினர் வந்து ரொம்ப கொடுமை பண்ணி அவங்கள வந்து விசாரணுன்ற பேரில் கொல் கொண்டுட்டாங்க அதை வந்து அதை தழுவி எடுக்கப்பட்ட மூவி தான் இந்த ஜெய் பீம்ன்ற மூவி இந்த மூவி வந்து வந்து அமேசான் பிரைமில் வந்து தேட்டரில் வந்துருவாங்க கண்டிப்பாக அமேசான் ப்ரை பிரைமில் வந்து இந்த மூவி வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு ஓகே இப்போது என்ன இந்த மூவிக்கு அப்படின்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமான தமிழ் சினிமாவில் வந்து அன்பேசிவம் மூவி தான் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்குள்ளே போன மூவி ஐஎம்டிபி ரேட்டிங்கில் இருந்த மூவி வந்து நல்ல ஒரு டாப் தேர்ட்டிக்குள்ளே இரு இருந்த மூவியில் வந்து அன்பேசிவம் தான் இது வரைக்கும் தமிழ் இந்தியன் ஃபிலிம்லேயே வந்து அன்பேசிவம் தான் இருந்துச்சு ஓகே இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஜேபிம்ன்ற மூவி வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங்கில் வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் பிளேஸ் பிடிச்சிருக்கு ந நைன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டென்னுக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் இது வரைக்கும் ஐஎம்டிபி ரேட்டிங்கில் வந்து இந்த அளவு ரேட்டிங் எந்த மூவியுமே வாங்கினதில்லை இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து சௌஷாங் ரெடிம்சன்னு சொல்லிட்டு ஒரு மூவி அந்த மூவி தான் இது வரைக்கும் வேர்ல்டுலேயே எப்படி சொல்கிறது ஐஎம்டிபி ரேட்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருந்த மூவி இந்த சௌசாங் ரெடிம்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஃப்ராங் டோராபன் அதுக்கப்புறமேட்டு டிம் ராபின்சன் அதுக்கப்புட்டு மார்கன் ஃப்ரீமன் மார்கன் ஃப்ரீமன் வந்து ஹாலிவுட்டில் ஒரு பெரிய நடிகர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து இந்த இந்த மூவி தான் அந்த ஃப்ராங்க் தான் வந்து இது வந்து டைரக்டர் டிம் ராபின்சனும் மார்கன் ஃப்ரீமேனும் ஆக்டர்ஸு இது என்ன கதைனா ஒரு தப்பு செய்யாத ஒரு ம ஒரு மனைவியை வந்து இன்னொருத்தவங்க வந்து ராபரியாக ராபரி பண்ணுறதுக்காக கொண்டுருவாங்க ஆனால் அதை வந்து இவங்க தான் கொண்டாங்க இந்த டிம் ராபின்சன் தான் கொண்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜெயிலில் அடைச்சிருவாங்க அந்த ஜெயிலேருந்து அவன் தப்பிச்சு போய் எப்படி வந்து அவனோட ஃப்ரீடமான வாழ்க்கையை வாழ்கிறான் அதுக்கு இந்த அந்த மார்கன் ஃப்ரீமன் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த ஃபுல்லாக இந்த சௌசங் ரெடிம்ஷன் அந்த படத்தோடய கதை கண்டிப்பாக இந்த மூவியெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப அருமையான மூவி இந்த மூவி வந்து இந்த மூவியை வந்து இது வரைக்குமே இந்த ஐஎம்டிபி ரேட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சு இந்த ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ஆரம்பித்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஐஎம்டிபி ரேட்டிங்னால் இன்டர்நெட் மொபைல் டேட்டா பேஸ் இதுதான் இது வந்து ஒரு ஃபுல் ஃபார்மு ஓகே இந்த ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ஒரு மூவி லவர் தான் அவன் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணேன் இப்போ வந்து இருபது வருஷமாக இருக்குது இப்போ வந்து ரொம்ப ப்ரபலம் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸாக தான் ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ரொம்ப நல்ல பிரபலம் எப்படி சொல்கிறது எந்த மூவி எடுத்தாலுமே ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்து பாருங்கள் ஆனால் இந்த ரேட்டிங் வந்து டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து இந்த ஐஎம்டிபி நிறுவனம் வந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜெஃப் பசார் ஸ்கைக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரபலமாகச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறையா மூவிகள் கொடுத்துட்ருக்காங்க வேர்ல்டு வேர்ல்டு வைடில் வந்து இந்த ஜெய் பீம்ன்ற இந்த சின்ன பட்ஜெட் வச்சு எடுத்த மூவி வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக டிஜே ஞானவேல் ராஜா அவர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாராட்டுகள் அவரோட அந்த மூவியோட ப்ரொடியூசர் வேறு அந்த ஹீரோவே தான் ப்ரொடியூசர் சூர்யா அவர்களே தான் சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே தான் அந்த மூவிக்கும் ப்ரொடியூசர்ஸு கண்டிப்பாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிரகாஷ் ராஜு அவர்களும் வந்து செம்மையாக நடிச்சிட்டு மூவியில் கண்டிப்பாக இது எல்லாமே பார்க்க பார்க்கக்கூடிய மூவி ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த வேர்ல்டில் பிறந்த எல்லாமே ஈக்குவல் ஒருத்த வந்து அந்த வேலை செஞ்சு அவனை இப்போ ஒரு ஒருத்த ஆட்டோ ஓட்டுறான் அப்படின்னா அவன் ஆட்டோ டிரைவர் அவன் வந்து கீழே அவன் வந்து இவன் மேலே அப்படிலாம் பார்க்கக்கூடாது அவன் ஆட்டை ஓட்டுறான் அவர் மனுஷன் சக மனுஷன் அவன் வந்து அவன் பேர் என்ன அவன் பேர் சங்கரா ஆனால் சங்கர்னா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் கண்டிப்பாக அவர் மனுஷன் அவன் அதுக்கப்புறமேட்டு தான் அவன் அவன் தொழில் அவன் வந்து ஒரு ஹியூமன் ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனை ஹியூமனாக மதிக்கணும் அப்படின்ட்டு இந்த மூவி பார்த்தது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு ஹியூமனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனாக மதிக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் வேறு எதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹியூமானிட்டி ஹியூமனிட்டி தான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்கு ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் எப்படின்னா இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்தில் அழிகிற உலகம் இன்னும் ஒரு நூறு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு தானே அடுத்த வீடியோ உங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் விழப்படுது உங்களாலும் தேங்க்யூ